ராயபுரம் காசிமேடு சிஜி சாலை மூன்றாவது தெருவில் வசிச்சுட்டு வரவர் இதயராஜ். இவருடைய ஒய்ஃப் நேம் நந்தினி. இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. இதயராஜுக்கு டெய்லி குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இவர் மீன்பிடி தொழிலில் வர எல்லா காசையும் குடிச்சே செலவழிச்சிடுவார். குடும்பத்தை அவருடைய ஒய்ஃப் நந்தினி தான் நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி நைட்டு மனைவி கிட்ட இதயராஜ் குடிக்கிறதுக்காக காசு கேட்டிருக்காரு. மனைவி காசுலாம் தர முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச இதயராஜ் மனைவியை கடுமையாக தாக்கியிருக்காரு. இதில் கீழே விழுந்த நந்தினிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. இதனை அடுத்து அவங்கள பக்கத்தில் இருந்தவங்க மீட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை டாக்டர்கள் அளித்து வந்தாங்க. இந்த நிலையில் நந்தினி நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போனாங்க. இது பற்றி காசிமேடு போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு இதயராஜை கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க. குடிக்கிறதுக்காக காசு கொடுக்காமல் இருந்த மனைவியை கொலை செஞ்ச கணவனுடைய இந்த செயலை பலரும் கண்டிச்சிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.